ஹாய் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் திசைநுலை பக்கத்தில், எங்கள் ஊர் திசைநுலை பக்கத்தில் உள்ள அணக்கரை கிராமம், அந்த மன வளர்ச்சி குன்றிய இல்லமான மெர்சி ஹோமில் நாங்கள் இருக்கிறோம். எதுக்காக இருக்கிறோம்னா, இன்றைக்கி வந்து இரவு உணவு, இன்றைக்கி வந்து நம்ம திசைநுலையை சார்ந்த காங்கிரஸ் நகரத்தலைவர் அண்ணன் ஏவிஜி ஆல்பர்ட் அவருடைய தலைமையில் அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு சுமார் 160 மேற்பட்ட மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகள் அங்கே இருக்குது. அவங்களுக்கு வந்து உணவு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். அது சம்மந்தமாக தான் நாங்கள் அங்கே வந்திருக்கோம். வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம், ஒன்றுனா பார்க்கலாம். இது சம்மந்தமாக ஃபஸ்ட்டு அண்ணன் ஆல்பர்ட் அண்ணன்ட்ட ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க, எதுக்காக இது உதவி செய்கிறாங்க, இருக்கப்பட்டவங்க என்ன செய்யணும். ஏன்னா உண்மையிலே இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, நம்ம வந்து எவ்வளோ தான் நமக்கு வசதி வாய்ப்புகள் இறைவன் கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம வரணும் கண்டிப்பாக. ஏன்னா இவங்களை பராமரிக்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். அந்த அடிப்படையில் எங்கள் சிஸ்டர்மார்கள் அருமையாக அவங்கள பராமரித்து நம்ம நேரில் வந்து பார்க்குறதுனால தெரியுது, மன வளர்ச்சி குன்றிய நபர்கள் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் நேரில் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. அவங்களையும் பராமரித்து அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுக்குறாங்க. அங்கே தான் இறைவன் இருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம கண்டிப்பாக உதவி பண்ணணும், நீங்களும் பண்ணுங்கள். அண்ணன் நேவிஜி ஆல்பர்ட் அவர்கள் இப்போ உங்கள்கிட்ட பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். நகர திசைநோலை நகர காங்கிரஸ் சார்பாக நாங்கள் இப்போது இந்த மெர்சி ஹோம் அணக்கிறவர்களுக்கு நாங்கள் ஏதோ சின்ன உதவி, எங்கள் உதவியெல்லாம் பெரிய உதவின்னு சொல்ல முடியாது, சின்ன உதவி தான் பண்ணதுக்கு எங்கள் நகர காங்கிரஸ் சார்பாக நகர செயலாளர் தம்பி சங்கர், ஜாயின்ட் செக்ரட்டரி அண்ணன் செல்லப்பா ஆசிரியர், என்னுடன் கிராம காங்கிரஸ் தலைவர் நம்ம பாபா என்ற தனசி அனைவரும் வந்திருக்கோம். இதில் என்னென்னா, எங்கள் பைபிள்லே போட்டிருக்குது, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கடவுளுக்கே கடன் கொடுக்கும்னா அப்போது நம்ம பெரியாள் தானே? அப்படி தான் நான் இப்போ இந்த ஏழைகளுக்கு இறங்குறதுக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி நீங்களும் இந்த இதை பார்க்குற ஆட்கள் கண்டிப்பாக இந்த அந்த நம்பரை தருவேன், நான் அந்த மெர்சிகோம் நம்பர் தரேன். நீங்கள் ஏதாவது உங்களால் முடிஞ்சது, ஒரு நேரம் சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, சாயங்காலம் சாப்பாடு, ரொம்ப பெரிய அளவில் வராது, 10 ரூபா அளவு 15 ரூபா தான் வரும். இன்றைக்கெலாம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 ரூபா 9 ரூபா போல தான் வந்துச்சு. அந்த அளவுக்கு பண்ணோம். இதுக்கு மேலேயும் நான் இதுக்கு முன்னாலே நான் பண்ணிகிட்டு தான் இருக்கிறேன். நம்ம காங்கிரஸை பொறுத்தளவில் இயன்றதை கஷ்டப்பட்டவனுக்கு செய்யுது, அதை நம்மளால் முடிஞ்சதை கஷ்டப்பட்டவனுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் காங்கிரஸ் எங்களை அப்படி தான் வளர்த்துச்சு. ஏன்னா எங்கள் மாவட்ட தலைவர் கேபிகே ஜெயக்குமார் பட்டறையில் வளர்ந்த ஒரு அரசியல்வாதி தான். அதனால் எங்கள் ஜெயக்குமார் அறிவுறுத்தலின் பேரில் இப்போ எங்கள் மாவட்ட பொருளாளரை நம்ம அண்ணன் பால்ராஜ் அவர்கள் இருக்காங்க. அவங்களுடைய ஆசி, அவங்களுடைய அவங்க எப்போவுமே சொல்லுவாங்க, ஏதாவது வந்து நம்ம இதில் வந்து 10ல் 1 கொடுக்கணும், 10ல் 1 கொடுக்கணும், 10ல் 1 கொடுத்தா தான் இப்போ ஒரு 1000 ரூபா சம்பளம் எடுக்கணும், நீங்கள் ஒரு 100 ரூபா வெளியே கொடுத்துருக்கு, கஷ்டப்பட்டவனு கொடுத்துரு, அது யார் காலம் இருந்தாலும் பரவாயில்ல. அதனால் எங்களுடைய பால்ராஜ் அண்ணே எங்களுக்கு சொன்ன வார்த்தை, அவர் மீட்டிங்கில் எப்பவும் பேசும்போது அல்பட்டு இங்கே வா, நம்மகிட்ட கொஞ்சம் உரிமையாக பேசுவார், நீங்கள் வந்து இன்றைக்கி எவ்வளோ சம்பாத்தி பண்ணிக்க எவ்வளோ கொடுத்தீங்கன்னு கேட்பார். அந்த மாதிரி அவர் செஞ்சது, அவர் சொன்ன இதில் நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். 10ல் 1 நீ கடவுளுக்கு செய்யணும், அப்போ தான் நமக்கு நம்ம நல்லா பண்ணுவார், அதுவும் கஷ்டப்பட்டாலும் செய்யுங்க, அந்த பணமும் வேஸ்டாக போயிடக்கூடாது, இந்த மாதிரி ஒரு ஹோமுக்கு கொடுத்தா நல்லது அப்படிங்கிறத எங்களுக்கு வந்து திருத்தி தந்தது எங்கள் மாவட்ட தலைவர் கேபிகே ஜெயக்குமார், மாவட்ட பொருளாளர் அண்ணன் பால்ராஜ் அவர்கள், அவர்களை மறக்க முடியாது. ஆனால் மற்றபடி எங்கள் எம்பி ராபர்ட் புருஷுமே நல்லா தான் பண்ணி நல்லா தான் எதுவுமே சொல்லுவாங்க. அதனால் இப்போ கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் இதை விட அதிகமாக பண்ணணும்னா உங்களுடைய ஆதரவு தேவை. நீங்கள் நினைத்தால், மக்கள் நினைத்தால், நீங்கள் நினச்சா ஒரு நேரம் சாப்பாடோ ஒரு 2 நேரம் சாப்பாடோ கொடுக்கலாம். அந்த நம்பர் நான் கடைசியில் தந்துட்டு போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, அப்படி நம்ம அந்த அணக்கரையில் இருக்கக்கூடிய மெர்சி ஹோம்குள்ளே இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே எல்லாமே சாப்பாடு எல்லாமே நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். டிஃபன்லாம் இப்போ போயிட்டு அதை வந்து ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு பரிமாறிட வேண்டியதான். சிஸ்டர்லாம் அங்கே இருக்கிறாங்க, வாங்க போகலாம்.
மக்களே, அடுத்தது எங்க போன் ட்ரெஸ்ஸுக்கு அடுத்தது வந்தது எங்க இப்படி மூணு வந்து முடிஞ்சு இப்ப தற்சமயம் இருக்கிறவங்க இங்க சமுதாதி இதுல வந்து இந்த ஃபாதர் வந்து இங்க அணக்கரையில பங்குசாமியா இருந்தாரு. அவர் வழியா இவங்க தான் இந்த கட்டடத்துக்கு கொஞ்சம் எங்களுக்கு உதவி செய்தவங்க. இந்த கட்டடம் அல்லது இவ்வளவு பெரிய கட்டடம் நாங்க கட்டிடுவோம். இவங்க தான் இதுக்கு உதவி செய்தவங்க. எல்லாம் செய்யல, கொஞ்சம் நம்ம மக்களும் செய்திருக்காங்க. ஆமா, முக்கால் இதை செய்திருப்பாங்க, வீதி எல்லாமே நம்ம மக்கள் செய்தவங்க. இவங்க தான் அதான் இருக்க போன்ற
அதில் இருக்காங்கல்ல. மக்களே, திருநெல்வேலி மாவட்டம் திசைநூலை அருகில் இருக்கக்கூடிய அணக்கரை மெர்சி ஹோம் நாங்கள் அங்கே வந்திருக்கோம்னு உங்களுக்கு சொன்னோம். அந்த அடிப்படையில் வந்து அந்த அணக்கரை மெர்சி ஹோமில் இருக்கின்ற சிஸ்டர் உங்கள் மத்தியில் ஒரு சில கருத்துக்களை தெரிவிப்பாங்க. வணக்கம் சிஸ்டர். எத்தனை வருஷமா சிஸ்டர் இது? இந்த இங்கே எங்களுக்கு சப இதில் தொடங்கி 1982 தொடங்கணும். 82 அதுதான் அங்கே முதல்ல ஒரு சின்ன கட்டடம், முதல் கட்டடம் அந்த கட்டடத்தில் தான் முதல்ல தொடங்கியிருந்தது. அந்த நேரமே ஒரு 38 பிள்ளைகள் மேல் வந்துட்டாங்க. அதில் அதுமாதிரி கேண்டிகேப்டு மென்டல் லிட்ராடு எல்லாருமே இருந்தாங்க. இப்போவும் கேண்டிகேப்டு கொஞ்சம் வருஷம் ஆரம்பிக்கும் போது ஊனமுற்றவர்கள் இருந்தாங்க, அந்த மென்டலியா உள்ள அனுப்புறம். இப்போ இதில் வந்து இங்கே வந்து சேர்ந்து நல்லா சாப்பிட்டு எடுத்து சோகமாய் வெளியே போயிருக்காங்களா இருக்கு? மென்டல் ரிட்டார்டர் வழியில் அப்படி போக சுகம் கிடைக்காது, சுகம் ஆக்க முடியாது. மென்டலி இல் சுகம் ஆக்கலாம். மென்டலி இல்ல, நாங்கள் இப்போ தான் இருக்க தொடங்குறோம். முன்னால வந்து ஊனமுற்ற பிள்ளைங்க, அந்த பிள்ளைல படிச்சு எங்கே படிக்க வச்சு, காலேஜ் படிக்க வச்சு, அது பிள்ளை ஒரு பிள்ளை குடும்பத்தில் வேலை பார்க்குது. அப்படி அவங்க வெளியே போயிடுறாங்க. ஆமாம், கல்யாணம் செய்து கொடுத்துருக்கோம். மற்றபடி படிக்காத பிள்ளைகளையும் கல்யாணம் செய்து கொடுத்துருவேன். அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளையா இருக்கு, அது ஒன்றும் இப்போ இங்கே எங்களோட தொடர்பாக தான் இருப்பாங்க. சரி, இப்படி எங்களை மாதிரி ஒவ்வொரு நாள் வந்து தான் அவங்களுக்கு பண்ணுறாங்களா? அவங்களுக்கு பண்ணுறதுக்கு வேறு யாரும் சப்போர்ட் இருக்காங்க? வேறு சப்போர்ட் இல்லை, மக்களுக்கு சப்போர்ட் தான். மூணு வேலையும் இருக்காது, ஆனால் மக்கள் தெரிஞ்சு பொருள் வாங்கி தருவாங்க. பொருள் ஏதாவது பொருட்கள் வந்து ஏதாவது கேட்பாங்க. இவன் எல்லாருக்கும் சாப்பாடு போட வசதி இருக்காது. அப்போ வந்து ஏதாவது அம்மாஸ்டன் கேட்பாங்க. அப்போ இங்கே புத்தம்பாலம் மளிகைமான சோப்பு வகைகள், பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே அப்படி கேட்கறது கிடைக்குது. அமெரிக்காவில இருந்ததுனால அவருக்கு நமக்கு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு இவங்களை சாதாரண எனக்கு 4 பிள்ளைகள் பிறந்துட்டு 4 பிள்ளைகளையும் மெயின்டைன் பண்ணி கொண்டு போக முடியல. அப்ப நீங்க இவ்வளவு பிள்ளையில அந்த மைண்ட் புரிஞ்ச பிள்ளையில நீங்க உங்களுடைய பொறுமையை சோதிக்கிற பிள்ளைகள்லாம் நீங்க காப்பாத்தி கொடுத்தா பெரிய சாதனை தான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு இறைவன் இருக்கான் இருக்கிறாரு. கடவுள் நோக்கி கேட்கறது தாராளம். அந்த கொரோனா நேரம் எல்லாம் மக்களுக்கு இங்க வந்து சாப்பாடு கொடுக்க முடியாது. வந்தாலும் நாங்க உள்ளால ஏத்த முடியாது. அது ஒரு சிலருக்கு வருத்தம், உள்ளால ஏத்தாம இருந்தது. ஆனா எங்களை இவ்வளவு பிள்ளைகளையும் காப்பாத்தணும். அப்ப பிள்ளைய எல்லாரும் உள்ளால ஏத்த முடியாது. அதனால வெளியில வச்சு பேசிட்டு தான் விட்டுருவோம். ஒரு பிள்ளைகளையும் அந்த ஒரு நாசாக்கல் எல்லாரும் நல்லா இருந்தாங்க அந்த நேரம். மிகப்பெரிய சாதனை. மக்களே, நீங்கள் வந்து இந்த ஹோம்க்கு உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா
திருநெல்வேலி மாவட்டம் திசைநிலை அருகில் இருக்கக்கூடிய அணக்கரை அணக்கரை கிராமத்துல தான் அந்த மெர்சி ஹோம் மனவளர்ச்சி குன்றிய இல்லம் இருக்குது. நீங்கள் நான் அவங்களோட நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் உதவி பண்ணுன்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் நீங்கள் உதவி பண்ணுங்கள். நல்லாயிருக்கிறவங்க கட்டாயம் உதவி பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து ஒவ்வொரு டைமும் இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இறைவன் இங்கே தான் இருக்கிறான், வேறு எங்கேயுமே இல்லை. முதல்ல சிஸ்டருக்கு வந்து எல்லாம் உள்ள இறைவன் நல்ல ஒரு நீண்ட ஆயுள கொடுக்கும். இதை இப்போ இந்த ஹோமை வச்சு பராமரிச்சுட்டு வரக்கூடிய சிஸ்டர் இவங்க தான். இவங்களுக்கு எல்லாம் உள்ள இறைவன் நீண்ட ஆயுளையும் சுகத்தையும் கொடுக்கணும். ஏன்னா இவங்க தான் வந்து கிட்டத்தட்ட 140 மேற்பட்ட அந்த மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகளை வந்து பராமரிச்சுட்டு வராங்க இவங்க தலைமையில தான். அது மிகப்பெரிய விஷயம். கண்டிப்பாக நீங்கள் உதவி பண்ணுங்கள் நண்பர்களே. உதவி பண்ண இப்போ பண்ண நினைக்கிறவங்களுக்கு நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சிஸ்டர் ஆஃபீஸோட நம்பர் கொடுக்குறேன் நண்பர்களே. இப்போ இங்கே நாங்கள் விருந்து வழங்கினது வந்து என்னுடைய பேரன் எஸ்பிஎஸ் அஸ்வந்த். அவங்க மருத்துவ கல்லூரி படிச்சுட்டு இருக்காங்க. மருத்துவக்கல்லூரி முதலாம் ஆண்டில் அவங்க நல்ல மதிப்பெண் பெற்றதுனால கடவுள் புண்ணியத்தில் அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக நாங்கள் இந்த விருந்தை அளிக்கிறோம். அந்த என்னுடைய பேரன் எஸ்பிஎஸ் அஸ்வந்து கல்லூரியில் படிச்சுட்டு இருக்காங்க. மருத்துவ கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிச்சிருக்காங்க. அவங்க நல்ல மதிப்பெண் பெற்றதுனால அவங்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம். அது கண்கூடா எல்லாருக்கும் தெரியும். சமீபத்துல 2-3 மேல ஒருத்த வந்து பிள்ளைகள் சுயிட்டு விடுது. சின்னதாலும் மனம் வந்து செய்யும் போது அந்த சுயிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் அந்த பிள்ளையை ஸ்கூலில் ரிசல்ட்டு பாஸ், 3 பாஸ் ஆகாத பிள்ளை. அந்த இது கொடுத்த அடுத்த நாள் பாஸ் ரிசல்ட் வந்துடும். அப்போ இன்னும் அடுத்த நாள் அந்த ரிசல்ட்டு நடத்த நாள் கொஞ்சம் லட்டு ஒன்று பிள்ளைகளுக்கு சொல்லி நன்றி சொல்லி அப்படி நன்றி. அது அப்படி ஒவ்வொருத்தரும் குழந்தை செல்வம் குழந்தைங்க வேலை கிடைக்கிறது இதுவிட்ட தான் நிறைய வருவாங்க. பிஸ்னஸ் செய்கிறவங்க நல்லா வரணும் அப்படின்ட்டு. ஆனால் எல்லாருமே முக்கால் வர்றவங்க தொடர்ந்து வர்றாங்க. அதுதான் அதில் உள்ள நன்மை அவங்க அடையிறாங்க. அதுதான் இங்கே வர்றவங்களே ரொம்ப வசதி உள்ளவங்க நிறைய பேர். ஒரு சிலர் தான் வசதி உள்ளவங்க. எல்லாம இந்த நார்மலா வேலை செய்து படைக்கிறவங்களும் வராங்க. ஆனா அவங்களுக்கு ஆமா உண்மையில அவங்கதான் ரொம்ப ஃபெய்த்தோட வராங்க. நாங்க பார்த்த அனுபவத்துல உள்ள கட்டடங்களுக்கு கொஞ்சம் நேரங்கள் தெய்வம் இதுல போட்டிருக்கோம் பிள்ளைங்க.